எல்லோருக்கும் வணக்கம். நேற்று அமெரிக்க ஷேர் மார்க்கெட் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரும் ரைட்டு சனியே சைக்கிளில் வர்றாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஆக்சுவலாக நம்மளது க்ரீனில் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி இப்போ தான் ஒரு 36 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. நம்ம மார்க்கெட் விடுங்க, வேர்ல்டு மார்க்கெட்லேயே நிறைய ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணி அமெரிக்கா நீ இறங்கினா நீ பாட்டுக்கு தனியாக போப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து சும்மாவே மண்டக்கருக்கு பிடிச்சு இந்த 2-3 மாசமா சப்போர்ட்டுக்கு, அதாவது கீழே வந்ததுன்னா அப்படியே யூட்டர்ன் எடுத்து மேலே போகிறதும், மேலே போனால் அப்படியே ஒரு யூட்டர்ன் எடுத்து கீழே வர்றதும், மறுபடியும் கீழே வந்து மேலே போகிறதும் அப்படின்ற ஒரு மண்டக்கருக்கு பிடிச்ச ஒரு சைட்வேஸ் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு முறை இந்த அமெரிக்கக்காரங்கெல்லாம் இறங்குறதுனால இன்னொரு முறை சைட்வேஸ் வருமா, இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு 300 பாயிண்ட்டுக்கு இது நிஃப்டி இறங்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கிடந்தாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் கும்பா, அவங்க எதிர்பார்த்தது நடக்கல. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஹை இன்னைக்கு தாண்டல. ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேவும் சரி அடுத்த வாரமும் சரி இது ஒரு வீக்குக்கு உண்டான அடையாளம் தான். மறுபடி வந்து எப்போ இந்த ஹையை தாண்டானோ மறுபடி அப்போதான் என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஆகும், அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் சைட்வேஸாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஹே மிஸ்டர் பஜாஜ் ஃபினான்ஸ் சார் பிரைஸ், நாங்கள் இங்கே ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு இந்த சரிவு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்ற மாதிரி 7.5%. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த பஜாஜ் குரூப்பு வந்து ரிசல்ட் சமயத்தில் கொடுக்குற மாதிரி ஒரு லாபம் வேறு எதுலேயுமே கொடுக்கறதில்ல. HDFC எடுத்தாலும் சரி, ரிலையன்ஸ் எடுத்தாலும் சரி, அதுலாம் ஒன்றும் பெருசாக வருமானம் வர்றதில்லை. நானும் பல குவார்ட்டர்களாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த பஜாஜ் குரூப்பில் ஏதாவது ரிசல்ட் அனவுன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா அதை சார்ந்த ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் நார்மலாகி மறுபடியும் மேல் நோக்கி ஏறக்கு தான் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் பஜாஜ் ஃபினான்ஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, அதுவும் இல்லாமல் ஃபுல் இயர் ரிசல்ட் அப்படின்றது கொடுத்ததுக்கப்புறம் இறங்கி போச்சு. ஃபுல் இயர் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 14,451 கோடி அப்படின்றது லாபம் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர்லி அப்படின்றது பார்க்கும்பொழுது ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது அவங்களுடைய வருமானம். இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் வந்து இல்லை, நாங்கள் உங்ககிட்ட இருந்து இன்னும் ரொம்ப எதிர்பார்த்தோம், எங்களுடைய எஸ்டிமேட் பெரிய அளவில் இருந்தது, நீ சிறிய அளவில் பண்ணியிருக்கே அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி அந்த ஒரு 7.5% இறங்கிடுச்சு. பெரும்பாலுமே இந்த மாதிரி அடிக்கடி பஜாஜ் ஃபைனான்ஸில் நடக்கும். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னாக்கா அவனை எவ்வளோ தூரம் இறக்கி ஏற்றி இறக்கி விளையாண்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா தாராளமாக விளையாண்டுருக்காங்க, நல்ல வால்டிலிட்டியான ஸ்டாக். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் 6,700 ரூபாயிலிருந்து இன்னும் சில நாட்கள், ஒரு 4-5 நாட்கள் அல்லது ஒரு 2-3 வாரம் கழித்து ஒரு 6,000 வந்து தொடும் பொழுது மறுபடியும் அங்கே ஒரு அக்குமுலேஷன் பாயிண்டாக வரதான் நான் பார்க்குறேன். 6,000 விட்டு கீழே இறங்கி வந்தாலும் மறுபடியும் 3,000 ஒரு அக்குமுலேஷன். ஸோ இறங்கிறது மறுபடியும் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காக தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நம்ம அடுத்தது வலை வீசி காத்து வச்சிருக்கக்கூடிய ஷேர்களை இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒன்று. நம்ம வலையை வந்து கீழே 1,000 ரூபாய் ரேஞ்சில் வீசி வைக்கும் பொழுது அவன் அங்கே வந்து உழுந்து அதுக்கப்புறம் மேலே ஏறி வந்ததுன்னா சந்தோஷம். இன்னைக்கு இருக்கிறதுலையே இமாலய அதிர்ச்சி அப்படின்னா இந்த டெக் மஹிந்திரா ஷேரை பார்த்து தான் எனக்கு. டெக் மஹிந்திரா ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் 8% இந்த டெக் மஹிந்திரா ஏறி இருக்கு. எங்க உங்கள் பொண்ணை கொடுங்க நான்லாம் கண்கலக்காம வச்சு காப்பாற்றுக்குவேன் அப்படின்ற ஒரு பேச்சு பேசுகிறோம்னு வச்சிங்களேன், அதை நம்பி நம்மளுக்கு பொண்ணு கொடுக்குற மாதிரி அடுத்து வரக்கூடிய 3 வருடங்களில் நல்ல அருமையாக நாங்கள் வந்து ரெவென்யூ பண்ணி காமிச்சிருவோம் அப்படின்ற அந்த மேனேஜ்மெண்ட் சொன்னதுனால இன்னைக்கு இது 8% ஏறி இருக்கு. மற்றபடி அவங்களுடைய ரிசல்ட் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்பது சுமாராக தான் வந்திருக்கு. அப்படி ரிசல்ட் சுமாராக வந்திருந்தாலுமே நாங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய 3 வருடங்களில் பெரிய ஆளாக வந்துருவோம் அப்படின்ற மேனேஜ்மெண்ட் சொன்னதுனால இன்னைக்கு அந்த அவங்க சொன்ன வார்த்தை நம்பி இன்னைக்கு 8% மேலே ஏறி இருக்கு. எனக்கு டாடா எல்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கையில் ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஸ்டொமக் வயராக இருக்கு. அதாவது இவனுடைய ரிசல்ட் சுமாராக இருந்தே 8% ஏறிட்டான். இந்த டாடா எல்ஸு நான் இது மாதிரி தான் ஒரு 8% லாபம் கிடைக்கி டப்பக்குன்னு புக் பண்ணிடலாம்னு நான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அவன் ரிசல்ட்டில் ஒன்றும் மோசமெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு தான். பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் இது 10 அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் சார் வச்சிருக்கிற நண்பர்களே, நீங்களும் நாங்கள் டாடா எல்ஸ் சார் வச்சிருக்கிற நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஆகிட்டோம். நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே கிடைச்சது ஒரு சூப்பர் கும்பா. ஆஹா, பெரிய அளவில் சம்பாரிச்சு கொடுத்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் GMR இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் ஒன்று வெறும் 50 ரூபா ரேஞ்சில் போன வருஷம் நவம்பர் பீரியட்ல இருந்தது ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு 90 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கான். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்க. ஒரு காலத்தில் GQG அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் நினைக்கிறேன் அமெரிக்காவிலிருந்து இயங்குறாங்க.
ஸோ அவங்க வந்து இந்த ஷேரை ஏதோ ஒரு 73 ரேஞ்சில் எடுத்திருந்தாங்க. சரி, நான் அவங்கள பார்த்து தான் காப்பி அடிச்சு எடுத்தேன். சரி ஓகே, இந்த ஷேருக்கு இது மேலே ஏறுமோ அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் 23% கெயின் இருக்கு. பட் அவங்க போய் 73 ரூபாய்க்கு கை வைக்காம இந்த 50 ரூபாயில கை வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஒரு பெரிய ஃபண்ட் ஹவுஸ் வந்து இதில் முதலீடு பண்ணுறாங்கன்ற ஒரு நியூஸ் 50 ரூபா இருக்கும்போது வந்திருந்ததுன்னா இந்நேரம் பணம் டபுள் ஆயிருக்கும். ஸோ 100 ரூபா வந்ததுன்னா பிடிச்சி தட்டி விட்டுற வேண்டிதான். நண்பர்களே, அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்றது வந்து இருக்கிறதுலே ஷேர் மார்க்கெட்டில் அவங்களும் ஒரு பெரிய ஆள் தான். ஏன்னா அந்த குரூப்புக்கு பின்னாடி பல கம்பெனிகள் இருக்குது. ஸோ அந்த அதானி என்டர்பிரைஸுடைய ரிசல்ட் என்னைக்கு வருது? அவங்களும் வந்து இந்த மாதிரி ஏதாவது டிசப்பாயின்மெண்ட் பண்ணால் 10% கீழே இறக்கி விட்ருவாங்களா, இல்லை அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஏதாவது ஒரு பாசிட்டிவாக சொல்லி அவங்கள 10% ஏற்றி விட போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து மே 2 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ மே 2க்குள்ள அல்லது மே 3ஆம் தேதி ரிசல்ட் முடிஞ்சு ஒரு நாள் கழிச்சு இதில் பெரிய வால்டிலிட்டி மூவ்மெண்ட் வருது அப்படின்றது பார்க்கணும். ஆக நண்பர்களே, நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்குது, எதிர்காலம் எப்படி இருக்குது, ஏப்ரல் மாதம் முடிஞ்சிருச்சு, இனி மே மாதத்தில் 2 நாள் லீவ் வருது. ஸோ அது பெரிய மாதமாக நம்மளுக்கு தெரிஞ்சாலும் டக்குன்னு ஓடி போடக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வருது. அதே மாதிரி ஏர்னிங் சீசன், முக்கியமான பெரிய பெரிய ஆளுகளுடைய ரிசல்ட் சீசன் முடிஞ்சு. ஸோ நீ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கமே 10% 20% டக்குன்னு ஏறந்து டக்குன்னு இறங்குறதெல்லாம் இனி கம்மியாயிடும். ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்க போகும். அதே மாதிரி மே மாதத்தில் பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்கும். மே மாதத்தில் செல் ஆன் மே அண்ட் கோ அவே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பொதுவாக ஒரு பழமொழி. ஸோ மே மாதத்தில் உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு போய் போட்டிங்கன்னா அப்புறம் மறுபடியும் ஷேர் மார்க்கெட் ஒரு வேளை கீழே இறங்கிருச்சுன்னா அப்புறம் உங்ககிட்ட போடுற பணம் இருக்காது. அதனால ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்க போது மே மாதம் நீங்கள் தயாராகிக்கீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த சமயத்தில் திடீர்னு ஜாக்பாட் அடிச்சது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த JNK இந்தியா IPO அப்ளை பண்ணவங்களுக்கு தான். அது அநேகமாக இன்றைக்கி அலைட்மெண்ட் அப்படின்றது வந்துடும். இந்த சமயத்தில் வந்து இந்த ஷேருக்கு வந்து என்ன ஒரு ஜாக்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6% 3% தான் லிஸ்டிங் கெயினாக கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா கடைசியில் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ரீட்டைலர்ஸ்க்கு இது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக. பட் பெரிய பெரிய ஆளுங்க வந்து கண்டமேனிக்கு ரொம்ப ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுனால டக்குன்னு லிஸ்டிங் கெயின் 20% வருமோ அப்படின்ற மாதிரி 20% தூக்கி விட்டாங்க. ஸோ இந்த IPO யாராவது அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா மேபி உங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு லக் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த ஐடியா ஷேர் நேற்று லிஸ்டான ஷேர் இன்னைக்கு என்னாச்சு, ஒருவேளை தொடர்ந்து ஏறானோ அப்படின்ற மாதிரி பார்த்தேன். நம்ம விற்றதுக்கப்புறம் ஒரு ஷேர் இறங்குதுன்னா அது ஒரு வகையில் சின்ன சந்தோஷம் அப்படின்றது நம்மளுக்கு வருது. அப்படின்னாலும் நம்ம விற்கிறது வந்து வேற ஒருத்தருக்கு விற்கிறோம், அவர் நம்பி வாங்குறாரு, பட் அவருக்கு நஷ்டமாயிருது அப்படின்னு நினைக்கும் ஒரு சின்ன ஃபீலிங் தான். நம்ம வாங்கி ஒருத்தருக்கு விற்று, அவர் வாங்கி இன்னொருத்தருக்கு விற்று, அவர் வாங்கி இன்னொருத்தருக்கு விற்று, இப்படியே ஏறிட்டே போதுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல யாருக்கு நஷ்டமே வராது. See the power of Indian DAs அப்படின்ற மாதிரி ஃபாரினர்ஸ் உடைய டேட்டா எடுத்து பார்க்கும்போது நேற்று அவங்க 3000 கோடி ஆல்மோஸ்ட் 2823 கோடி விற்றுருக்காங்க. இட்ஸ் ஜுஜிபி ஃபோரஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுக்கு 6167 கோடி கேஷ் மார்க்கெட்டில் போட்டு நம்மளுடைய மார்க்கெட் அப்படியே செந்துக்க தூக்கி நிறுத்திருக்காங்க. இன்னைக்கு கூட நம்மளுடைய மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்கு. ஸோ FIIs அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆளுக்கு கும்பம் கொடுத்து விட்டாங்க. மேபி ஷார்ட் டைமில் கொஞ்சம் வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளை வந்து மீடியாக்களை டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அதில் இந்த ஹட்கோ வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது நண்பர்களே. அன்இமேஜினபிள் ப்ராஃபிட், என்ன ஒரு லாபம். யாராவது ஒருத்தர் இந்த ஷேரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 50 ரூபாய்க்கு வாங்கி இன்னும் கையில் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய மனம் திறந்த பாராட்டுகள். 372% இப்போ நீங்கள் லாபத்தில் இருப்பீங்க. ஸோ ஷேரை வாங்கி வச்சாதான் ஒரு பெரிய லாபம் அப்படின்றது பிடிக்க முடியும். இங்கே பாருங்க, சில ஷேர்ஸ் எல்லாம் வந்து ரிசல்ட் வருது, அவனுலாம் வந்து ஒரே நாளில் 10-20% ஏறி இறங்கக்கூடியவங்க தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி 300-400% பிடிக்கணும்னா ஒரு வருஷம் வச்சிருக்கணும். ஸோ ஷார்ட் டைமில் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் அடி வாங்கிட்டு இருக்கு. இதில் வந்து பஜாஜ் ஃபின் சர்வீஸோட ரிசல்ட் வேறு வருது. அவனை நாளைக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில, வச்சு செய்வாங்களா இல்லை என்னன்றது தெரில. வேறு என்னென்ன பங்குகள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 10% ஏற்ற இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதில் இந்த மாருதியெல்லாம் விட்டுருங்க, அது இருக்கிறதுலே பெரிய ஷேர் அப்படின்றதுனால இந்த ரெண்டையும் போட்டிருக்கேன். ஆனால் மற்ற ஷேர்களுக்கு தான் நல்ல ஒரு 10% ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் ரிசல்ட் வந்த உடனே நாளைக்கு. சே, சூப்பருங்க, இந்த சென்சார் டெக் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 10% ஏறிட்டான். நீ தான் என் மனுஷன் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீ மனுஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த LTTS ஷேர் வச்சிருக்கிறவங்க இப்போ மனசு நொந்து போயிருப்பாங்க. அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 8% பக்கம் இறங்கியிருக்கு. உங்களுக்கு தெரியாதுல்ல, எந்த ஒரு கம்பெனியுமே பெருசாக வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெரிய இம்பேக்ட் அப்படின்றது ஆயிரும். அது கம்பெனியை பொறுத்து, ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனியாக இருந்ததுன்னா அப்போ அடுத்த நாள்லேருந்தே கொஞ்சம் அப்படியே லேசர் இன்னும் யூடர்ன் படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்ம இன்ஃபோசிஸ் ஷேரில் பார்த்தோம், LNT ஷேரில் பார்த்தோம். ஸோ அப்போ இந்த LTTS ஷேருக்கு என்ன ஆக போகுது அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். டாடா எலக்ஸியே
நேத்து கும்பானவன் இன்னைக்கு 1% ஏறி இருக்கான், பத்தாது. இவன் 5 நாளைக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தானோ அது வந்ததுன்னா தான் சந்தோஷம். 7500 ரூபா வரணும், இன்னும் 350 ரூபா ஏறி வரணும். பிர்லா சாஃப்ட்னு ஒரு ஷேர், அவங்க இது யூ டர்ன் போடுறானா? ஏன்னா இன்னைக்கு ஒரு 3% மேலே ஏறி இருக்கான், 678 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவனுடைய ட்ரேடிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி 866 ரூபா போனவன் ஒரு சின்ன யூ டர்ன் போடுறதுக்கு ட்ரை பண்ணால் 712 ல இருந்து 789 வரைக்கும் போயிருக்கான். ஸோ இப்போவும் அதே மாதிரி ஒரு சின்ன யூ டர்ன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். இங்கிருந்து கரண்ட் ரேட்லேருந்து 678 ரூபாயிலிருந்து ஒரு 50 ரூபாயா மேலே ஏறுவானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இன்னொரு ஷேர் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, டிசிஎம் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. அது போக வந்து டிசிஎம் கிடையாது, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. ஸோ இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கு, டிசிஎம் ஸ்ரீராம் அப்படின்றது வந்து அதில் கிடையாது. தற்சமயத்துக்கு அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இல்லாத அந்த டிசிஎம் ஸ்ரீராம் அப்படின்ற ஷேரை வந்து ஒரு யூ டர்ன் போடுற மாதிரி காமிக்கிறான். இவனுக்கும் 1160 ரூபா வரக்கூடிய பொட்டன்ஷியலாம் இருக்கு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் அப்படின்றது செத்து பிழைத்து விளையாடும் விளையாட்டு. அதில் நிறைய பணம் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு ஷேர் வாங்குறாங்க, ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த டிசிஎம் ஸ்ரீராம் அப்படின்ற ஷேர் பார்க்குறோம். இவன் இந்த இடத்துல ஒருத்தர் வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன், மேலே ஏறிட்டா பரவாயில்ல, ப்ராஃபிட் புக் பண்ணுறாரு. கீழே வருதுன்னு வச்சிங்களேன், அப்போ மறுபடியும் அடுத்த சப்போர்ட்டில் பணம் வாங்குறாரு. கீழே வருதுன்னா மறுபடியும் அடுத்த சப்போர்ட்டில் வாங்குறாருன்னு ரிச் கை பணக்காரங்களுக்கு உண்டான விளையாட்டாக இருக்குது. அப்படி இல்லையா, நல்ல ஒரு அருமையான மாத சம்பளக்காரரியா, அவருக்கு மாதம் 1ஆம் தேதி பிறந்தா டான்னு ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா சம்பளம் வந்துடுதுன்னா, அப்போ அவர் தொடர்ந்து ஷேர் மார்க்கெட்டில் சம்பளம் வந்தோடனே அதுலேருந்து 5,000 ரூபா 10,000 ரூபா போட்டு வரான்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு தான் ஷேர் மார்க்கெட் நல்ல அருமையான லாபம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்குது நீண்ட காலத்தில். மற்றபடி கொஞ்சோண்டு பணத்தை எடுத்துகிட்டு வரோம், அதை போட்டதுக்கப்புறம் மேலே அண்ணாந்து பார்த்து இனி பணம் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் வச்சிங்களேன், நம்மள மாதிரி ஆளுக்கு ஷேர் மார்க்கெட் சுத்தப்பட்டு வராது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளக்காரங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வழியாக எஸ்ஐபியாவோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக எஸ்ஐபி வழியாவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரும்பொழுது வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக லாங் டைமில் ஜெயிச்சிடலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. எந்த ஷேர்லாம் வந்து நல்ல ரேலி கொடுத்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் சரியில்லாதனால இறங்குறா அப்படின்னா, உடனே ஓடி போய் ஒரு 100 ஷேர் இருந்தால் அதில் ஒரு 10 ஷேரை குறைச்சி விடணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. இந்த ஒலெக்ட்ரா கிரீன்டெக் நல்லா 1 வருஷத்தில் அவங்க கொடுத்த லாபம் எல்லாம் 166%, இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கான், ஏன்னா அவனுடைய ரிசல்ட் சரியில்லை அப்படின்னு இறங்குற மாதிரி இருந்ததுன்னா, யாரெல்லாம் இங்கே ஒரு 100 ஷேர் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்காங்களோ அப்போ இங்கே ஒரு 10 ஷேரை ஒரு 5 ஷேரை கழட்டி விடக்கூடிய நிலைமை தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒருவேளை அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ரிசல்ட் நல்லா வந்து மேலே ஏறுது அல்லது புதுசு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னு அப்போ அவன் ஏறும்பொழுது தான் மறுபடியும் ரீஎன்ட்ரு ஆகணும். இந்த ஏஸ்டர் டிஎம் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து டிவிடெண்ட் 118 ரூபா கொடுக்குறான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நல்லா மேலே ஏறி வந்தான். அந்த டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கிட்டே இருக்கு. அப்போ அந்த வகையில் இவனுடைய சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 ரூபா ரேஞ்சில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். யாராவது எம்ஃபேசிஸ் ஷேர் வச்சுருக்கீங்களா? சூப்பருங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எத்தனையோ ஷேர்கள் வந்து கும்பான்னு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான், இவன் எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ ஆக மொத்தம் ஐடி செக்டர் டெக்ஸ் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சடாக தான் இருக்கான். சில பேர் வந்து எல்லாம் உங்களை நான் நல்லா வச்சுக்குவேன், 3 வருஷம் கழிச்சு நீங்கள் பாருங்கள் ஓகோன்னு இருப்பீங்கன்னா உடனே ஏறக்கூடிய சக்தி அப்படின்ற ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ரிசல்ட் சரியில்லைன்னு இறங்குறவங்க இருக்காங்க, ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏறவங்க இருக்காங்க. ஸோ டெக் செக்டர் வந்து ஒரே சைடு இல்லை, ஓகே ஸ்டாண்டர்டாக இருக்குது, பயப்படுறதுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஷேர் வந்து சரிகமா பாட்டு பாடி நம்மளுக்கு காசு வந்தா என்ன, இல்லை ஆட்டம் ஆடி நம்மளுக்கு காசு வந்தா என்ன அப்படின்ற மாதிரி இந்த சரிகமா ஷேருக்கு வந்த வாழ்வை பாருங்க. இன்னைக்கு மட்டுமே 5% ஏறி இருக்கான். கடந்த 6 மாசத்துல இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இவனை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். 335 ரூபா ரேஞ்சில இருந்து அங்கிருந்து ஒரு தடவை 420 ரூபா போயிருக்கான், மறுபடியும் 350 ரூபா வந்திருக்கான், மறுபடியும் 2 தடவை ஒரு ஷேருக்கு 100 ரூபா சம்பாதிச்சு கொடுத்துட்டான். ஆனால் கடந்த 5 வருஷத்துல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 524 ரூபாயெல்லாம் போய் ரொம்ப காலம் நீட்டி படுத்துக்கிட்டே தான் கிடந்தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கிற கம்பெனி அடாடா நஷ்டத்தில் இருக்கே, ஷேர் ப்ரைஸ் ஏறவே இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும், அவனுடைய லாபம் எப்படி இருக்குது, 1 கோடியில் ஆரம்பித்து இன்றைக்கி 185 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரிகமா அப்படிங்கும் பொழுது, அந்த கம்பெனி தொடர்ந்து நீங்கள் வச்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி லாபம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கா, ஆனால் உங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இருக்குன்னா அது என்றைக்கோ ஒரு நாள் வெடித்து மேலே ஏறத்தான் போகிறான் அப்படின்றது உண்டான அடையாளம் தான். ஸோ நம்மகிட்ட காசு இருக்குது அப்படின்னா, நம்மளால லாபம் செய்யக்கூடிய கம்பெனி தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீழ்ச்சிலையும் ஏவரேஜ் பண்ணுறவங்க அந்த ரிச் கை அப்படின்றவங்க கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்களா இந்த சரிகமா ஷேர் எப்படி இன்னைக்கு வந்து லாபத்தை சுமச்சிருக்கு அப்படி
ஆறு மாசத்துல எவ்வளவு வருது பர்சன்டேஜ், 35%. ஸோ அப்ப நம்ம பணம் இருந்து நம்ம பணத்தை ஒவ்வொரு இடத்துலயும் ஏவரேஜுக்கு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த வெற்றியின் சுவை அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ரிச் கை அப்படின்றவங்களுக்கு மிக எளிமையா எந்த ஒரு ஷேரா இருந்தாலும் ஜெயிச்சு மேல வந்துடலாம், நம்பிக்கை வச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.